ஹை ஃப்ரெண்ட்ஸ் எதற்கு வணக்கம் டுடே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம டிஎன்பிஎஸ்சி சேனல்ல டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம் ரிலேட்டட் கொஸ்டின் தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் ஸோ எதுல அந்த கொஸ்டின் பார்க்க போகிறோம் அப்படின்னா பொது தமிழ் இலக்கியம் ஃபஸ்ட் ஐம்பது கொஸ்டின் வந்து நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட் வீடியோவில் பார்த்தாச்சு அடுத்ததான் பகுதி இரண்டுல இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதன் தொடர்ச்சியாக ஐம்பத்தி ஒன்னுல இருந்து நூறு கொஸ்டின் பார்க்க போகிறோம் ஸோ எந்த இடத்தும் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ரெண்டு வரையும் பாருங்க ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம வீடியோ

ராவணக்காவியம் எழுதியவர் புலவர் குழந்தை அடுத்ததா கொஷின் ஐம்பத்தி நான்கு குடும்ப விளக்கு எழுதியவர் யார் பாரதிதாசன் குடும்ப விளக்கு எழுதியவர் பாரதிதாசன் அர்த்ததா பரணி எழுதியவர் யார் ஜெயங்கொண்டார் கலிங்கத்து பரணி எழுதியவர் அடுத்ததா கொஷின் ஐம்பத்தி ஆறு அழகின் சிரிப்பு எழுதியவர் யார் பாரதிதாசன் அழகின் சிரிப்பு எழுதியவர் பாரதிதாசன் அர்த்ததா கொஷின் ஐம்பத்தி ஏழு திருச்சிற்றம்பல கோவை எழுதியவர் யார் மாணிக்க வாசகர் திருச்சிற்றம்பளை கோவை எழுதியவர் மாணிக்க வாசகர் அட்டதா கொஷின் ஐம்பத்தி எட்டு பாண்டியன் பரிசு எழுதியவர் பாரதிதாசன் ஐம்பத்தி ஒன்பது திருவந்தாது எழுதியவர் யார் நம்பி அண்டார் நம்பி திருவந்தாது எழுதியவர் நம்பி அண்டார் நம்பி அட்டதா குஷன் அருபது குறிஞ்சி திட்டு எழுதியவர் யார் பாரதிதாசன் தாசன் குறிஞ்சி திட்டு எழுதியவர் பாரதிதாசன் தாசன் அட்டதா குஷன் அறுபத்தி ஒன்று பாஞ்சாலி சபதம் எழுதியவர் யார் பாரதியார் பாஞ்சாலி சபதம் எழுதியவர் பாரதியார் அட்டதா கொஷின் அறுபத்தி இரண்டு மண் குடிசை எழுதியவர் யார் மு வரதராசனார் மண் குடிசை எழுதியவர் மு வரதராசனார் அடுத்ததா கொஸ்டின் அறுபத்தி மூன்று குயில் பாட்டு எழுதியவர் யார் பாரதியார் குயில் பாட்டு எழுதியவர் பாரதியார் அடுத்ததா கொஸ்டின் அறுபத்தி நான்கு அகல் விளக்கு எழுதியவர் யார் மு வரதராசனார் அகல் விளக்கு எழுதியவர் மு வரதராசனார் அடுத்ததா கொஸ்டின் அறுபத்தி ஐந்து சீட்டுக்கவி எழுதியவர் யார் பாரதியார் சீட்டு கவி எழுதியவர் பாரதியார் அடுத்ததா கொஷின் அறுபத்தி ஆறு கல்லோ காவியமோ எழுதியவர் யார் வரதராசனார் கல்லோ காவியமோ எழுதியவர் மு வரதராசனார் அடுத்ததா கொஸ்டின் அறுபத்தி ஏழு பெண்ணின் பெருமை எழுதியவர் யார் திருவிக்கா பெண்ணின் பெருமை எழுதியவர் திருவிக்கா அடுத்ததா கொஷின் அறுபத்தி எட்டு ஊரும் பேரும் எழுதியவர் யார் ராபி சேது பிள்ளை ஊரும் பேரும் எழுதியவர் ராபி சேது பிள்ளை அடுத்தத கொஸின் அறுபத்தி ஒன்பது குரட்டை ஒளி எழுதியவர் யார் மு வரதராசனார் குரட்டை ஒளி எழுதியவர் மு வரதராசனார் எழுபது தேம்பாவணி எழுதியவர் யார் வீரமா முனிவர் தேம்பாவணி எழுதியவர் வீரமாம் முனிவர் அடுத்தத கொஸ்டின் எழுபத்தி ஒன்று பரமார்ந்த குறுகதை எழுதியவர் யார் வீரமா முனிவர் பரமார்ந்த குறுகதை எழுதியவர் வீரமாம் முனிவர் அடுத்ததா கொஸ்டின் எழுபத்தி இரண்டு சேரமான் காதலி எழுதியவர் யார் கண்ணதாசன் சேரமான் காதலி எழுதியவர் கண்ணதாசன் அடுத்ததா கொஸ்டின் எழுபத்தி மூன்று ஆசிய ஜோதி எழுதியவர் யார் கவிமணி ஆசிய ஜோதி எழுதியவர் கவிமணி அடுத்ததா கொஸ்டின் எழுபத்தி நான்கு மாங்கனி எழுதியவர் யார் கண்ணதாசன் மாங்கனி எழுதியவர் கண்ணதாசன் அடுத்ததா கொஸ்டின் எழுபத்தி ஐந்து சித்திர பாவி எழுதியவர் யார் அகிலன் சித்திர பாவி எழுதியவர் அகிலன் அட்டதா கொஷின் எழுபத்தி ஆறு எழிலோவியம் எழுதியவர் யார் வாணிதாசன் எழிலோவியம் எழுதியவர் வாணிதாசன் அட்டதா கொஷின் எழுபத்தி ஏழு குறிஞ்சி மலர் எழுதியவர் யார் நா பார்த்த சாரதி குறிஞ்சி மலர் எழுதியவர் நா பார்த்த சாரதி அடுத்ததா கொஸ்டின் எழுபத்தி எட்டு வேங்கையின் மைந்தன் எழுதியவர் யார் அகிலன் வேங்கையின் மைந்தன் எழுதியவர் அகிலன் அடுத்ததா கொஸ்டின் எழுபத்தி ஒன்பது பாவை விளக்கு எழுதியவர் யார் அகிலன் பாவை விளக்கு எழுதியவர் அகிலன் அடுத்ததா கொஸ்டின் எண்பது ஓர் இரவு எழுதியவர் யார் அறிஞர் அண்ணா ஓர் இரவு எழுதியவர் அறிஞர் அண்ணா அடுத்ததா கொஷின் எண்பத்தி ஒன்று தேன்மழை எழுதியவர் யார் கவிஞர் சுரதா தேன்மழை எழுதியவர் கவிஞர் சுரதா அடுத்ததா கொஷின் எண்பத்தி இரண்டு கண்ணீர் பூக்கள் எழுதியவர் யார் மு மேத்தா கண்ணீர் பூக்கள் எழுதியவர் மு மேத்தா அடுத்ததா கொஷின் எண்பத்தி மூன்று வேலைக்காரி எழுதியவர் யார் அறிஞர் அண்ணா வேலைக்காரி எழுதியவர் அறிஞர் அண்ணா அடுத்ததா கொஷின் எண்பத்தி நான்கு கள்ளிக்காட்டு இதிகாசம் எழுதியவர் யார் கவிஞர் வைரமுத்து கள்ளிக்காட்டு இதிகாசம் எழுதியவர் கவிஞர் வைரமுத்து அடுத்ததா கொஷின் எண்பத்தி ஐந்து அகல்யை எழுதியவர் யார் புதுமைப்பித்தன் பித்தன் அகல்யை எழுதியவர் புதுமைப்பித்தன் பித்தன் அடுத்தத எண்பத்தி ஆறு அர்த்தமுள்ள இந்து மதம் எழுதியவர் யார் கண்ணதாசன் அர்த்தமுள்ள இந்து மதம் எழுதியவர் கண்ணதாசன் அடுத்ததா கொஸ்டின் எண்பத்தி ஏழு பொன்னியின் செல்வம் எழுதியவர் யார் கல்கி பொன்னியின் செல்வம் எழுதியவர் கல்கி அட்டதா கொஸ்டின் எண்பத்தி எட்டு தொல்காப்பிய பூங்கா எழுதியவர் யார் கருணாநிதி தொல்காப்பிய பூங்கா எழுதியவர் கருணாநிதி அடுத்ததா கொஸ்டின் எண்பத்தி ஒன்பது சில நேரங்களில் சில மனிதர்கள் எழுதியவர் யார் ஜெயகாந்தன் சில நேரங்களில் சில மனிதர்கள் எழுதியவர் ஜெயகாந்தன் அடுத்ததா கொஸ்டின் தொண்ணூறு பிரதாப முதலியார் சரித்திரம் எழுதியவர் யார் மாயூரம் வேதநாயகம் பிள்ளை பிரதாப முதலியார் சரித்திரம் எழுதியவர் மாயூரம் வேதநாயகம் பிள்ளை அடுத்ததா கொஸ்டின் தொண்ணூற்றி ஒன்று கடல்புரா எழுதியவர் யார் சாண்டில்யன் கடல்புரா எழுதியவர் சாண்டில்யன் அடுத்ததா கொஸ்டின் தொண்ணூத்தி இரண்டு மணிப்பல்லவம் எழுதியவர் நா பார்த்த சாரதி மணிப்பல்லவம் எழுதியவர் நா பார்த்த அடுத்ததா கொஷின் தொண்ணூத்தி மூன்று சிவகாமியின் சபதம் எழுதியவர் யார் கல்கி சிவகாமியின் சபதம் எழுதியவர் கல்கி அடுத்ததா கொஷின் நம்பர் தொண்ணூத்தி நான்கு சக்கரவர்த்தி திருமகன் எழுதியவர் யார் ராஜாஜி சக்கரவர்த்தி திருமகன் எழுதியவர் ராஜாஜி அடுத்ததா கொஷின் நம்பர் தொண்ணூத்தி ஐந்து வியாசர் விருந்து எழுதியவர் யார் ராஜாஜி வியாசர் விருந்து எழுதியவர் ராஜாஜி ராஜாஜி ராமாயணத்தை என்ன பெயரில் எழுதினார் சக்கரவர்த்தி திருமகன் ராஜாஜி ராமாயணத்தை சக்கரவர்த்தி திருமகன் என்ற பெயரில் எழுதினார் அடுத்ததா கொஷின் நம்பர் தொண்ணூற்றி ஏழு ராஜாஜி மகாபாரதத்தை என்ன பெயரில் எழுதினார் வியாசர் விருந்து ராஜாஜி மகாபாரதத்தை வியாசர் விருந்து என்ற பெயரில் எழுதினார் அடுத்ததா கொஷின் நம்பர் தொண்ணூற்றி எட்டு குரலோவியம் எழுதியவர் யார் கருணாநிதி குரலோவியம் எழுதியவர் கருணாநிதி அடுத்ததா கொஸ்டின் நம்பர் தொண்ணூத்தி ஒன்பது விருத்தப்பாவில் வல்லவர் என்று அழைக்கப்பட்டவர் யார் கம்பர் விருத்தப்பாவில் வல்லவர் என்று அழைக்கப்பட்டவர் கம்பர் அடுத்ததா கொஸ்டின் நூறு மணநூல் என்று அழைக்கப்பட்ட நூல் எது சீவக சிந்தாமணி மனநூல் என்று அழைக்கப்பட்ட நூல் சீவக சிந்தாமணி பகுதி இரண்டு ஸோ ஐம்பத்தி ஒராதாவது கொஷின்லேருந்து இருந்து நூறு கொஷின் இதோட முடியுது அடுத்த ஐம்பது கொஷின் வந்து நெக்ஸ்ட் வீடியோல அப்டேட் பண்றேன் கொஷினோட பிடிஎஃப் லிங்க் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம டிஎன்பிஎஸ்சி ஃப்ரீ வெப்சைட்டில் இருக்குது போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம டிஎன்பிஎஸ்சி பிளாக் பர்ஸ் வெப்சைட்டோட லிங்க் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் போயிட்டு பாருங்க ஸோ இந்த வீடியோல உங்களுக்கு என்ன டவுட் எதனா இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஸோ அதுக்குண்டான தீர்வா பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரையும் சபஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கண்டிப்பா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் ஓகே தேர்வுக்கு தயாராக கொண்டிருக்கும் அனைவருக்கும் வாழ்த்துகள் அண்ட் ஆல் தி பெஸ்ட்